Hi friends, welcome back to our channel Better Life Better. Good news, good news, good news. In the video full of good news, happy Resurrection Day, Yesu Kristuvin uyirthelandha naal vaazhthukal. நீங்க யாரா வேணா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், உங்களுக்கு என்ன ஏஜ் வேணா இருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க ஒவ்வொருத்தருக்காக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுந்திருக்கிறாரா அப்படின்னா, அவர் செத்துட்டாரா, ஏன் செத்துட்டாரு, யாருக்காக செத்துட்டாரு, எப்படி செத்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னா உங்களுக்கு வந்து உயிர் தெழுதல் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்னும் ஈஸியாகவே இருக்கும். என்னோட சேனலில் ப்ரீவியஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோ மை ஹீரோ அப்படின்ற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களான்னா க்ரூசிஃபிகேஷனை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். க்ரூசிஃபிகேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னா ரெசரக்ஷன் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் செத்துட்ட பிறகு எங்கே போவாங்க அப்படின்னா மோக்ஷம், பரலோகத்துக்கு போவாங்க இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. மோக்ஷத்தில் எல்லா நல்லவங்களும் அங்கே இருப்பாங்க, பாவம் பண்ணாதவங்க அங்கே இருப்பாங்க. நரகத்தில் எல்லா பாவிகளும் எல்லா தப்பு பண்ணவங்களும் நரகத்தில் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுறதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. இன்னைக்கு ரெண்டு காரணங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். முதலாவது, அவர் வந்து மரணத்தை ஜெயித்தெழுந்தார். இது வரைக்கும் மரணத்தை ஜெயிச்சவங்க யாருமே இல்லை. க்ரூசிஃபிகேஷனில் பாவத்தை ஜெயிச்சார். இது வரைக்கும் பாவத்தை ஜெயிச்சவங்க யாருமே இல்லை. அதே மாதிரி ரெசரக்ஷனில் ஜீசஸ் வந்து மரணத்தை ஜெயிச்சாரு. உங்களோட பாவத்தை ஜெயிச்சிருக்கிறாரு, உங்களோட மரணத்தை ஜெயிச்சிருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்புறம் என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் பூமியில் இருந்து அவரோட சிஷ்யருங்க, அவரோட விசுவாசிங்க எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கிறாரு. மீட் பண்ணி அவங்கள வந்து தேத்திருக்கிறாரு. ஏன்னா ஜீசஸ் அவங்க கூடவே இருந்தது. அவங்க ஜீசஸ் இறந்துட்டு இருந்தாலும் அவங்கெல்லாம் எவ்வளோ சோகமாக இருப்பாங்களா. அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி, அவங்கள கைடு பண்ணி, ஜீசஸ் அவங்க கூட இல்லைனாலும் கூட அவங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணணும், அவங்களுக்கு என்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டுனு 40 டேஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்புறமா 40th day அவர் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கப்படுறாரு. அவர் வந்து ஹெவனுக்கு ஏறி போகிறாரு. அப்படின்னா என்ன டியூட்டி, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் லாஸ்ட்டாக அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அவர் போய் என்ன சொல்கிறாரு, பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள வந்து சீஷர்கள் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து உயிர் தெழுந்திருக்கிறேன். அது வந்து பூமி எங்கே அந்த குட் நியூஸ் போகணும், அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி பரலோகத்துக்கு போகிறேன், திருப்பி நான் வரும்போது இந்த பூமியில் எல்லா ஜனங்களும் என்னை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டியூட்டியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கி நான் அந்த டியூட்டி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருத்தருக்காக உயிர் தெழுந்திருக்கிறாரு, மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறாரு. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறப்போ நீங்களும் மரணத்தை ஜெயிக்க முடியும். பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்து திருப்பி வரமாட்டாரா? கண்டிப்பாக வராருங்க. ஏன்னா மரணத்தை ஜெயிச்ச இயேசு கிறிஸ்து அது தான் அவர் வந்து நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்காக திருப்பி வராரு. அதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம். அவர் வந்து நம்மளையும் உயிர் தெழ வைக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு விஷயம், மரணத்தை ஜெயிச்சாரு. ரெண்டாவது விஷயம், அவர் நம்மளையும் உயிர் தெழ வைக்க போகிறாரு. நம்ம வந்து ஒருவேளை அவர் திருப்பி வர்றதுக்குள்ளே நம்ம செத்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக உயிர் தெழுந்து அவரோடு கூட இருப்போம் நம்ம. அதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளைங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் அவரோட க்ரூசிஃபிகேஷனை நீங்கள் ஏற்றுக்கிறப்போ, அவரோட ரெசரெக்ஷனை நீங்கள் நம்புகிறப்ப உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ஹோப்பு கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஜீசஸ் எனக்காக உயிர் தெழுந்தார், திருப்பி எனக்காக இந்த பூமிக்கு வர போகிறாரு அப்படின்றது. பூமிக்கு வந்து என்னை திருப்பி பரலோகத்துக்கு கூப்பிட்டுட்டு போக போகிறாரு, நான் எல்லாருமே பரலோகத்தில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே பரலோகத்தில் இருக்கணும். உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் பரலோகத்தில் மீட் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஹாப்பி ரெசரக்ஷன் டே ஒன்ஸ் அகெயின். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பெட்டர் லைஃப் பெட்டர். தேங்க்யூ.